நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இந்த உதாரண வீடியோவில் ஒரு ஆண் ஒரு பெண் இருவருடைய தனித்தனி இருவருக்கும் சம்பந்தமில்லை, ஒரு ஆண் ஒரு பெண் இருவருக்கும் சூரியன் சந்திரன் பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் என்ன விதமான பலன்கள் நடக்கும், அதை எப்படி வந்து நான் சொல்லுகின்ற முழுமையான சுபத்துவ விதியின் அடிப்படையில் பொருத்தி பார்த்து பலனை தெரிந்து கொள்வது. இதில் என்னன்னா, இப்போ நான் போடுகின்ற இப்போது நான் உதாரண ஜாதகங்களாக விளக்கிய ஜாதகங்களில் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நடந்த சம்பவங்களை அவர்கள் சொல்லி உதாரண வீடியோக்களாக நான் ஒருபோதும் போடுவதில்லை. பொதுவாக என்னுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸில் எனக்கு வர்ற ஜாதகங்களில் நான் சொல்லுகின்ற ப்ரெடிக்ஷன் முறைகள், நான் சொல்லுகின்ற ப்ரெடிக்ஷன் அமைப்புகள் என்கிட்ட வந்தவங்க எல்லோருக்குமே தெரியும். அவர்களின் அமைப்பிலேயே எடுத்த உடனே சில கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகின்ற விஷயங்கள், உதாரணமாக அந்த பெண்ணுக்கு இப்போது இரண்டாவதாக சந்திரனின் பாபத்துவத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய இப்போ போடப்போகின்ற இந்த ஒரு இளம் பெண்ணின் ஜாதகத்தை பார்த்த உடனேயே பெண் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில் கேட்டேன். ஆமாம், அதற்காகத்தான் ப்ரெடிக்ஷனே வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய அளவில் பெருமை கிடையாது. ஜோதிடத்தை கணித ரீதியாக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தன்மையோடு புரிந்து கொள்ள முடியும் போது ஒரு தன்னம்பிக்கையுடன் எதையும் கேட்க முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகமாக போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வயதாகின்ற ஒருவர் இளம் வயதிலேயே ஒரு 5 வயதிலேயே தந்தையை இழந்து விட்டார். சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன? சூரியனுடைய காரகத்துவம் முதல்ல தந்தை, உயிர் காரகத்துவம் தந்தை. இளம் வயதிலேயே தந்தையை இழந்திருக்கிறார். அதனை அடுத்து அதிகாரம், அந்த அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை, அதாவது எத்தனை தான் நீங்கள் செல்வந்தர் செல்வ அமைப்புகள் இருந்தால் கூட அதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதிகாரம் பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும்போது இன்னொருவரை வைத்துத்தான் செயல்படுத்த முடியும், செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அந்த சூரியன் கொடுத்து விடும். தன்னம்பிக்கை இழந்திருக்கின்ற நிலைமை, தந்தையை இழந்திருக்கின்ற நிலைமை அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு விதிவிலக்கே இல்லாமல் முழுமையான பாபத்துவ அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நம்ம வந்து டிகிரி வைஸ் ஸ்தானபலம் திக்பலம் அமைப்புகளோடு புரிந்து கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலன் எப்படி எடுப்பது என்கின்ற ஒரு தெளிவுகள் பிறக்கும். சரி, இங்கே சூரியன் 25 சந்திரன் 24 என்கின்ற அமாவாசை நிலையில் 4 டிகிரிக்குள் இருவரையும் பீடித்திருக்கிறார். தந்தை மட்டுமே 5 வயதிற்குள் இறந்து விட்டார். தாயார் அதனை எடுத்து இருக்கிறார். இந்த அமைப்பில் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் வந்து தாயாரும் பாதிக்கப்படலை? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினம் இல்லையா, அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணம், ஆக சூரியன் தான் அதிகமாக பாதிக்கப்படுறார். ரெண்டாவது ஸ்தான பலத்தில் இங்கே இருள் தன்மை அடைந்த சூரியன் திக்பலத்தையும் இழந்திருக்கிறார். ஸ்தானபலத்தில் இருள் தன்மையை அடைந்த சூரியன் முதலாவதாக திக்பலத்தையும் இழந்து கடுமையான அமைப்புகளில் இருக்கிறார். அடுத்து தாயார் மட்டும் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஜாதகி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மிதுன லக்னம் 4 செவ்வாய் ராகு, 4 செவ்வாய் ராகு, 7 சந்திரன், 7 சந்திரன், 8 குரு, 9 சூரியன் புதன் சுக்கிரன், 10 சனி கேது. இது சந்திரன் இருள் தன்மையோடு இருக்கின்ற அமைப்பில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஆக பிறக்கும் பொழுது சுக்கிரன் 17 வருடம் 5 மாதம் 13 நாள் என பிறக்கும்போது போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் 15 டிகிரியில் போராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் இருக்க சனி இவரை 13 டிகிரியிலிருந்து தன்னுடைய 2 டிகிரி 10 பார்வையால் பார்க்கிறார். ஜாதகம் போது வருகிறது 24 வயது பெண், இவருக்கு சந்திர தசை 17/8/2020 ஆரம்பம். 17/8/2020 கடந்த 13 அல்லது 15 மாதங்களாக இவருக்கு சந்திரதசை நடந்து வருகிறது. சந்திரதசை ஆரம்பித்த உடனேயே இந்த பெண்ணிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மனதில் வந்து
மனநலம் பாதிக்கப்படும் மாதிரியான சில சம்பவங்கள் நடந்து மனம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண். ஆக இந்த அமைப்பின்படி சந்திரன் 2 டிகிரி சனியின் பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே